வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் அதர்வா முரளி நடிப்பில் வெளிவந்திருக்கிற பட்டத்து அரசன், சந்தானம் நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஏஜெண்ட் கண்ணாயிரம், சசிகுமார் நடிப்பில் வெளிவந்திருக்கிற காரி படங்களோட மூணாவது நாள் வசூல் உலகம் முழுவதும் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ஏஜெண்ட் கண்ணாயிரம் படம் மூணாவது நாள் 1,20,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மூணு நாளில் மொத்தமாக 3 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் மூணாவது நாள் 17,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மூணு நாளில் மொத்தமாக 40,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் வெளிநாடுகளில் மூணாவது நாள் ஏஜெண்ட் கண்ணாயிரம் படம் 30,00,000 ரூபாய், மூணு நாளில் மொத்தமாக 85,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஏஜெண்ட் கண்ணாயிரம் படம் மூணாவது நாள் மட்டும் 1,67,00,000 ரூபாய், மூணு நாளில் மொத்தமாக 4,25,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. பட்டத்து அரசன் படம் தமிழ்நாட்டில் மூணாவது நாள் 1,60,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மூணு நாளில் மொத்தமாக 4 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் பட்டத்து அரசன் படம் மூணாவது நாள் 15,00,000 ரூபாய், மூணு நாளில் மொத்தமாக 30,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் வெளிநாடுகளில் மூணாவது நாள் பட்டத்து அரசன் படம் 30,00,000 ரூபாய், மூணு நாளில் மொத்தமாக 90,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பட்டத்து அரசன் படம் மூணாவது நாள் மட்டும் 2,05,00,000 ரூபாய், மூணு நாளில் மொத்தமாக 5,20,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. காரி படம் தமிழ்நாட்டில் மூணாவது நாள் 50,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மூணு நாளில் மொத்தமாக 1,55,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் மூணாவது நாள் 8,00,000 ரூபாயும், மூணு நாளில் மொத்தமாக 16,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் வெளிநாடுகளில் மூணாவது நாள் காரி படம் 15,00,000 ரூபாயும், மூணு நாளில் மொத்தமாக 50,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் காரி படம் மூணாவது நாள் மட்டும் 73,00,000 ரூபாயும், மூணு நாளில் மொத்தமாக 2,21,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.